இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வை கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வை கேளுங்கள். குயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார், ஆடு மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார். அவரே இறைவன், அவர்தால் நான் பணிவே, அவர்தால் நான் பணிந்தான் அகலே மகிழ்ந்திருப்பே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்திற்குள் நுழைந்திருக்கின்ற நாம் இயேசுனுடைய பாடுகளை பற்றியும் அவருடைய இறப்பு உயிர்ப்பு ஆகிய மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு நம்மையே நாம் தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான இந்த புனித வாரத்தில் இன்னும் அதிகமாக இறைவனை நெருங்கி வருவதற்கு நாம் முயற்சி செய்வோம். இறைவன் நமக்காக என்றும் காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இறைவனை நாம் அதிகமாக அன்பு செய்யவும், அவரை நாம் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழவும் இந்த புனித வாரம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றது. ஆகவே இறை அருளோடு, இறை துணையோடு நாம் இந்த புனித வாரத்திற்குள் நுழைவோம். இறைவனை நாம் அதிகமாக பற்றி கொண்டு இறை அருளோடு செயல்பட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது சிறப்பான விதத்திலே ஜே ராஜகுமாரி அவருடைய உடல் நலனுக்காகவும், மார்டின் விக்டர் மற்றும் இக்னேஷியஸ் இவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் இவருடைய கருத்துக்களை ஏற்று இவர்களுக்கு தொடர்ந்து நல்ல உடல் உள்ள நலனையும் மனமகிழ்வான வாழ்வையும் அளித்து அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஈடேற செய்ய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். திருப்பலி தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவன் அருளை பெறுவதற்காக நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலிக்குள் நாம் அடியெடுத்து வைப்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையால் நாங்கள் தவறி விழுகின்றோம். உம் ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திரு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளிறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீ. முதல் வாசகம். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவார்த்திகள் 1 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது,
இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்குபடி செய்தேன். அவர் மக்கள் எண்ணங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் தீரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தரள மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களுக்கு தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீ இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே எனக்கு உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாலை இறங்கும் என என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரை போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தினாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. அப்போது இயேசு
மரியாவை தடுக்காதீர்கள். என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்ற பல மனிதர்களில் மூன்று பேரை பற்றி நாம் சிறப்பாக இன்று சிந்திப்போம். முதலாவதாக மரியா. மரியா செய்த செயல் மிக உன்னதமான ஒரு செயலாக போற்றப்படுகின்றது. விலையுயர்ந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து பலர் அமர்ந்திருந்த அந்த பந்தியிலே இதோ இயேசுவின் காலடியில் அதை ஊற்றி அதை தன்னுடைய கூந்தலால் துடைக்கின்றாள். இந்த செயலை பார்க்கின்ற பொழுது இந்த செயல் முதலில் மிகுந்த துணிச்சல் மிகுந்த செயலாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அவளுக்கு அதிகமான துணிச்சல் இருந்திருந்தால் மட்டும்தான் இதை அவளால் செய்திருக்க முடியும். ஏனென்றால் அவ்வளவு பேர் இருக்கின்ற ஒரு சபையிலே ஒரு பெண் இதோ இயேசுவின் காலடிகளை தொட்டு அதிலே இந்த நறுமண தைலத்தை ஊற்றி தன்னுடைய கூந்தலால் அதை துடைப்பது என்பது சாதாரணமாக யாரும் செய்துவிடக்கூடிய ஒரு செயல் அல்ல. அதுவும் அந்த யூத சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு செயலை அவள் செய்வதற்கு கண்டிப்பாக அவளுக்கு அதிகமான துணிச்சல் இருந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக துணிச்சல் மட்டுமல்ல, மாறாக இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு இதிலே வெளிப்படுகின்றது. இந்த அன்புதான் அவளை உந்தி தள்ளுகிறது. இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு இத்தகைய துணிச்சலான ஒரு செயலை செய்வதற்கு அவளை உந்துகிறது என்று சொல்ல வேண்டும். ஆகவே எங்கே அன்பு இருக்கிறதோ அது மற்ற எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, அது விமர்சனங்களை பற்றி கூட கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் தான் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பை இங்கே அவள் வெளிப்படுத்துகின்றாள். மற்றவர்களை பற்றி அவள் எந்த விதமான கவலையும் அவர் கொள்ளவில்லை. ஆகவே துணிச்சலும் அன்பும் நிறைந்த ஒரு செயலாக இதோ மரியா இதை வெளிப்படுத்துகின்றார். அதோடு இது ஒரு நன்றியின் அடையாளமாகவும் அதை அவர் செய்கின்றார். இயேசுவிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருந்த அவர், இயேசுவிடமிருந்து அன்பை பெற்றிருந்த அவர், இந்த அன்புக்கு மன்னிப்புக்கு பிரதிபலனாக இதோ அவர் இந்த ஒரு செயலை அவர் செய்கிறார். அவர் இதனுடைய விலையை பற்றி கவலைப்படவில்லை. இந்த தைலம் மிகுந்த விலை உயர்ந்ததாக இருக்கிறதே என்பதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. மாறாக இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அதை மகிழ்ச்சியோடு அவர் செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, துணிச்சல், அன்பு, நன்றி உணர்வு, மகிழ்ச்சி இவையெல்லாம் கலந்த ஒரு கலவையாக மரியாவுடைய செயல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக யூதாஸ் இஸ்காரியோத். யூதாஸ் இஸ்காரியோத்துடைய செயல் நிச்சயமாக நற்செய்தியிலே அது கண்டனத்துக்கு உள்ளாகிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் கண்டனத்துக்கு உள்ளாகின்றன. இதை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று யூதாஸ் சொன்னது அந்த வார்த்தைகளில் ஒருவேளை அந்த வார்த்தைகள் உண்மையானவை, அதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அது உண்மையான உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகளா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏழைகள் பால் அவன் உண்மையாகவே பற்று கொண்டிருந்து இதை சொல்லியிருந்தால் பாராட்டியிருக்கலாம். யோவான் அந்த நற்செய்தியில் எழுதுகின்றார், ஏழைகள் மீது கொண்டிருந்த பற்றினால் அல்ல, மாறாக அவன் திருடனாய் இருந்ததனால்தான் இவ்வாறு சொன்னான் என்று சொல்கின்றார். நிறைய நேரங்களிலே ஏழைகள் மீது பற்றுள்ளவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளுகின்றவர்கள் நிறைய பேர் உண்மையான பற்றுள்ளவர்களாக சேவை செய்கிறார்களா, உண்மையாகவே ஏழைகள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். பல நேரங்களில் ஏழைகள் பெயரால் பெறப்படுகின்ற பணம் எல்லாம்
அது உண்மையாகவே அவர்களுக்கு தான் செலவிடப்படுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதிலே தான் என்ன ஆதாயம் தேட முடியும் என்று சிந்திக்கின்ற மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இயற்கை பேரழிவுகள் நடக்கின்ற பொழுது, பேரிடர்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் பலர் அதிகமாக பணம் சேகரிக்கிறார்கள், இப்படி இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. ஆனால் அந்த பணம் எல்லாம் உண்மையாகவே துன்பப்படுகின்றவர்களுக்கு போய் சேர்கிறதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இப்பொழுது கொரோனாவுடைய தாக்குதல் இருக்கிறது, இதை வைத்து கொண்டு எத்தனை பேர் உண்மையாகவே அவர்கள் பணம் சம்பாதிக்கப் போகிறார்களோ தெரியாது, எத்தனை பேர் சுயநலத்தோடு செயல்பட போகிறார்களோ தெரியாது. மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையோடு அவர்கள் பணத்தை பெற்று அதை அவர்களுக்காக செலவு செய்தால், உண்மையாகவே இந்த ஒரு செயலுக்காக, இந்த ஒரு காரியத்துக்காக அவர்கள் செய்தால் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டும். அப்படி தன்னலம் இல்லாமல் சேவை செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பதில்லை. யூதாஸ் காரியத்தை போல பலர் இன்றைய சமூகத்தில் இருப்பதையும் நாம் பார்ப்பது கண்கூடாக இருக்கின்றது. மூன்றாவதாக இயேசு சொல்லுகின்றார், அவளை விட்டு விடுங்கள், அவள் செய்யட்டும் என்கிறார். இதை வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இயேசு ஒருவேளை வீண் பெருமையை தேடி இருப்பாரோ, அவருக்கும் இது போல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விருப்பம் இருந்திருக்குமோ என்ற ஒரு கேள்வி கூட எழலாம் நமக்கு. இயேசு வீண் பெருமையை தேடியவர் அல்ல, கண்டிப்பாக. அவள் செய்த இந்த செயல் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா? மகிழ்ச்சியை கொடுத்ததனால் அல்ல, மகிழ்ச்சியை கொடுத்தது தான். ஆனால் அதற்காகத்தான் இப்படி சொன்னாரா என்று கேட்டால் இல்லை. அத்தனை பேர் அமர்ந்திருந்த அந்த பந்தியிலே பலர் முன்பாக அவள் செய்த இந்த செயல் இயேசுவுக்கு உவப்பளித்தது என்பது உண்மைதான். ஆனால் அவர் சொன்னதனுடைய நோக்கம், இதோ அவள் பல நன்மைகளை பெற்றிருக்கின்றார், அதை இப்பொழுது நன்றியாக அவர் வெளிப்படுத்துகின்றார், ஆகவே எல்லோரும் இந்த நன்றி உணர்வை கற்றுக்கொள்ள வேண்டும், தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும், அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இயேசு இங்கே மறைமுகமாக எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார். பல நேரங்களிலே நாம் பல நன்மைகளை இறைவனிடமிருந்து பெறுகின்றோம், பலரிடமிருந்து நாம் நன்மைகளை பெறுகின்றோம், ஆனால் அந்த நன்மைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். நிறைய நேரங்கள் நாம் அதை மறந்து விடுகின்றோம். ஆனால் மரியா தான் பெற்ற நன்மைக்காக, இறைவனிடமிருந்து பெற்ற மன்னிப்புக்காக, இயேசுவிடமிருந்து பெற்ற அன்புக்காக இதோ நன்றியாக இந்த செயலை அவர் செய்கின்றார். ஆகவே இந்த நன்றி உணர்வை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த செயலை அனுமதிக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்று நபர்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நிறையவே இருக்கின்றன. எனவே இந்த புனித வாரத்திற்குள் நுழைகின்ற பொழுது இந்த ஒரு நிலையிலே புனிதமான எண்ணத்தோடு இந்த புனித வாரத்திற்குள் நுழைவோம். நம்முடைய எண்ணங்களை நாம் சீர் செய்வோம், நம்முடைய எண்ணங்களை நாம் சரி செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வோம். இந்த புனித வாரம் நமக்கு இறைவனுடைய அருளை நிறைய கொடுக்க இருக்கின்ற வாரம். இந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவோம். நல்ல எண்ணங்களோடும், தூய்மையான எண்ணங்களோடும், பிறநல சேவையோடும், தன்னலமில்லாத உள்ளத்தோடும் நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் இறைவனுடைய அருளை பெற முடியும். நன்றி உணர்வோடு நாம் இருக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு இன்னும் அதிகமான அருள் வரங்களை பொழிவார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து இறை அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ள உம் இரக்க செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அழகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இந்த திருப்பலியை தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற மார்ட்டின் விக்டர் இக்னேஷியஸ் என்பவர்களையும், உடல் நலனுக்காக ஜபிக்கின்ற ஜே ராஜகுமார் என்பவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஈடேறச் செய்து அவர்களுடைய உள்ளத்திற்கு அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து அவருடைய வாழ்வை நலமுள்ளதாக வளமுள்ளதாக ஆக்கியிருள வேண்டுமாய் மிகஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா நல்லவடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன்னை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். உமது முகத்தை என்னிடமிருந்து மறைக்காதீர். நான் இடுக்கனுற்ற நாளிலே உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் கூவி அழைக்கும் நாளில் விரைவாய் எனக்கு செவிசாயும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமது அருள் காவலால் காத்திட உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் அவர்கள் காத்துக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
ஆண்டவரே, மனத்தாழ்மையுடையோருக்கு உமது பாதுகாப்பு கிடைக்கவும், உம்மை நம்பினோரை உமது இரக்கத்தால் என்றும் காக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாட உடல் உறுத்தலால் மட்டுமல்லாமல் அதற்கும் மேலாக உள்ள தூய்மையும் கொண்டிருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே, ஆண்டவரேசு அடைக்கல பாறை ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா, ஆண்டவர் முன்னா அகிலமே பின்னா. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே, அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. ஜான் தேவம் ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை, எங்களுடையவும் பிறருடையும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்றுத்தந்தருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.